வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று 27/10/2021 அன்று நடைபெற்ற டிஎன்எம்எஸ் ரெஃப்ரெஷர் குவிஸ் அறிவியல் கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்கு காணொலியாக வழங்க இருக்கிறது. 31வது கேள்வி: ஒரு காந்தம் ஈர்ப்பது மரத்தாலான பொருள்களையா, எந்த ஒரு உலோகத்தையுமா, இரும்பு அல்லது தாமிரத்தையா, இரும்பு அல்லது எகுவையா? இந்த 4 ஆப்ஷன் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மரத்தாலான பொருள்களை காந்தம் ஈர்ப்பது என்பது சரியான பதில் அல்ல. உலோகத்திலே ஒரு சில பொருள்கள் காந்தத்தால் ஈர்க்க இயலாத பொருள்களும் உள்ளது. இரும்பு மற்றும் தாமிரத்திலையும் அதே நிலைதான். ஆனால் இங்கு இரும்பு மற்றும் எஃகு என்பது சரியான தெரிவு. எனவே டி என்பது இதற்கு சரியான பதில். பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்கவும். நியான், ஆர்கான், ஹீலியம், சோடியம். நியான், ஆர்கான், ஹீலியம் இவை மூன்றும் மந்தவாயுக்கள். சோடியத்தை தவிர சோடியம் என்பது ஒரு தனிமம். எனவே 3 வாயுக்களுக்கு நடுவில் ஒரு தனிமம் இருப்பதால் இங்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய பதில் சோடியம் என்ற தெரிவு சரியான தெரிவு. டி என்பது இதற்கு சரியான பதில். உலோகங்களை மெல்லிய தகடுகளாக மாற்றும் பண்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தகடுகளாக மாற்றும் பண்பு என்ற பதில் கேள்வியிலேயே உள்ளது. எனவே கம்பியாக நிட்டும் பண்பு கிடையாது, ஒளி எழுப்பும் பண்பு கிடையாது, பளபளப்பு என்பது கிடையாது, தகடாக அடிக்கும் பண்பு இதற்கு சரியான தெரிவு. பி என்ற ஆப்ஷன் இதற்கு சரியான பதில். மங்கள்யான் டேஷ் கோளுக்கு அனுப்பப்பட்டது என்ற கேள்விக்கு பதிலாக வெள்ளி வீனஸ், நிலா சந்திரன், செவ்வாய் மார்ஸ், புதன் மெர்க்குரி. மங்கள்யான் மார்ஸ் செவ்வாய் என்ற கோளையே வந்து மங்கள்யான் அனுப்பியது என்பது இதற்கு சரியான பதில். 35வது கேள்வி: ஒலி டேஷில் வேகமாக பயணிக்கிறது, ஆக்சிஜனில் பயணிக்கிறதா, பித்தளையிலா, கடல் நீரிலா, வெற்றிடத்திலா? கேள்வி மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. கடல் நீரில் கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கக்கூடிய திமிங்கிலம் போன்ற உயிரினங்கள் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று 30,000 கிலோமீட்டர் வரை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது என நாம் கேள்விப்பட்டிருக்கோம். வெற்றிடத்திலே கண்டிப்பாக ஒளி பரவாது. எனவே ஒளி பரவுவதில் வேகமாக பரவக்கூடிய ஆப்ஷன் பி பித்தளை என்பது இதற்கு சரியான பதில். 36 வினாயன்: ஒரு கண்ணாடி பாட்டில் W எடை கொண்டது தண்ணீரின் மேற்பரப்பில் வைக்கப்படும் பொழுது அந்த பாட்டில் மிதந்தது, அது தண்ணீர் மூழ்க வேண்டுமென்றால் எந்த விதியினை நிறைவு செய்ய வேண்டும்? இது ஏ என்பது சரியான தெரிவு. ஏ என்பது பாட்டில் மேல் செயல்படும் மிதப்பு விசையை விட அதிகமாக இருக்க வேண்டும். மிதப்பு விசை இருந்தால் அது ஆர்க்மிடிஸ் தத்துவத்தின்படி மிதக்கும். ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது என்று சொன்னால் பாட்டில் கட்டாயமாக தண்ணீரிலே மூழ்கும் என்பது நமக்கு சரியான தெரிவு. ஏ என்பது இங்கு சரியான தெரிவு. 37 கெல்வின் மற்றும் செல்சியஸ் இடையிலான வேறுபாடு என்ன என்ற கேள்வி. இதில் முதல் ஆப்ஷன் கெல்வின் வெப்பத்தையும், செல்சியஸ் ஒரு மின்சுற்றில் உள்ள மின்சாரத்தையும் அளவிடுகிறது. செல்சியஸுக்கும் மின்சுற்றுக்கும் தொடர்பே இல்லை, எனவே அது தவறு. கெல்வின் வெப்பத்தின் தரமான அலகு, செல்சியஸ் வெப்பத்தின் தரமற்ற அலகு, இதுவும் தவறான தரவு. செல்சியஸ் வெப்பத்தின் SI அலகு, கெல்வின் வெப்பத்தின் மற்றொரு தரமான அலகு, இதுவும் தவறு. கெல்வின் என்பது வெப்பத்தினுடைய SI அலகு, செல்சியஸ் வெப்பத்தின் மற்றொரு தரமான அலகு என்பது இதற்கு சரியான பதில். பி என்பது இதற்கு சரியான ஆப்ஷன். 38வது கேள்வி: எபனைட் தண்டு ஒன்று கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் எது என்பது இதனுடைய கேள்வி. கேள்வி எண் 38. எபனைட் தண்டு ஒன்று கம்பளியால் தேய்க்கப்படும் பொழுது பெறக்கூடிய மின்னோட்டம், முதல் ஆப்ஷன் ஏ எதிர் மின்னோட்டம், பி நேர் மின்னோட்டம், சி பகுதி எதிர் மின்னோட்டம், பகுதி நேர் மின்னோட்டம், டி கம்பளியில் மின்னோட்டம் எதுவும் இல்லை. இதற்கு சரியான தெரிவு பி என்பது, பி நேர் மின்னோட்டம் பெறும் என்பதுதான் இதற்கு சரியான பதில். அதற்கு அடுத்தபடியாக கேள்வி எண் 39. சாலையில் கூர்மையான வளைவுகளில் பாதுகாப்புக்காக பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது: கோலக ஆடி, சமதள ஆடி, குழியாடி, குவியாடி. சாலைகளிலே கூர்மையான வளைவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடி, குவியாடியை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே ஆப்ஷன் டி என்பது சரியான தெரிவு. கேள்வி எண் 40. பின்வருவனவற்றில் எது வெப்பநிலையின் அளவீடு அல்ல:
செல்சியஸ் பாரன்ஹீட் கெல்வின் இவை மூன்றும் வெப்பநிலை அளவீடு. கலோரி என்பது ஒரு கிராம் நீரை ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அளவிற்கு உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்பத்தினுடைய அளவிற்கு ஒரு கலோரி என்று நாம் வரையறுத்துள்ளோம். எனவே கலோரி என்பது வெப்பநிலையினுடைய அளவீடு அல்ல என்ற கேள்வியின் பதிலோடு இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் சயின்ஸ் குவிஸ் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.